ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியாக்ஷன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மன்சோன் மவுன்கால் அப்படிங்கிற அவர் பேர் அப்படின்னு நினைக்கிறேன், அதான் ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரில. அவர் வந்து கேரளாவில் அரெஸ்ட் ஆயிருக்கு, அவருக்கு நேட்டிவ் வந்து கேரளா தான். அவர் அரெஸ்ட் ஆயிருக்கார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரபல யூடியூபருங்கிறாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்கிறாங்க, தெர்மட்டாலஜிஸ்ட்டுங்கிறாங்க, அப்புறம் ஆன்டிக்யூஸ்ட் அதை சேல் பண்ணுறவர், அதாவது பழங்கால பொருட்கள், அபூர்வமான பொருட்கள், இந்த ஜாக்கி சேனல் நம்ம அங்கிள் விற்பார்ல அந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை ஏன் கேரளா டான் பில்ஜிரியன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது ஒரு காரணம் இருக்குது, உங்களுக்கு வீடியோ போகிறப்ப தெரியும். வீடியோ பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் மதன் கௌரியை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நேற்றே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன், பட் மதன் கௌரி என்ன கொஞ்சம் ஸ்பீட், அதோட அவரோட வீடியோலாம் அன்கட், அதனால் அவர் எடுத்த உடனே போட்டிருப்பார் நேற்று நைட்டு. ஆனால் அவர் சொல்லாததையும் நான் இதில் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன். மன்சோன் மவுன்கால் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு ஃபேமஸான பர்சன், எல்லாரோடையும் காண்டாக்டில் இருக்க ஒரு சினி ஆக்டர்ஸு, சினி ஆக்டர்ஸு, பொலிட்டீஷியனு, டிஜிபி அண்ட் எல்லாருமே அவரை போய் சந்திச்சிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில், யூடியூப்லலாம் போட்டிருக்காரு. அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் லைக் மகேஷ் அண்ணா மட்டும் அந்த மாதிரி ஒருத்தர், நம்ம மோகன்லால்லாம் அவர்கிட்ட போயெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது பாலிட்டிக்ஸில், ஆக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அவர் எதில் மாட்டினார் அப்படின்னா, 10 கோடி ரூபா, அதாவது 10 கோடி ரூபா ஏமாற்றிருக்காரு. 10 கோடி ரூபாங்கிற இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம், ஏமாற்றிருக்காரு. அது எதனால ஏமாந்தாங்க மற்றவங்களாம் இவர்கிட்ட அப்படிங்கிறது தான். அதில் மவுன்கால் அவர் எப்படி தன்னை பிரதிபலிச்சிக்கிறாருன்னா, தான் ஒரு ஆன்டிக்யூட் அந்த சேல் பண்ணுறவர், என்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தானோட வாள் இருக்குது, திரௌபதி சிவாஜி யூஸ் பண்ண பகவத்கீதா இருக்குது, சதாம் ஹுசேன் யூஸ் பண்ண குரான் இருக்குது, நம்ம ஷாஜஹான் பையனோட மோதிரம் இருக்குது, இயேசுவோட ட்ரெஸ் இருக்குது, இயேசுவை காட்டி கொடுத்தவர்களோட காயின்ஸ் இருக்குது, அப்படி இன்னும் பல 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 நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பல பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்புள்ள பொருட்கள்லாம் என்கிட்ட இருக்குன்னு அப்படி தன்னை தானே பிரதிபலிச்சிக்கிறாரு. ஆனால் அதை ஆசிரமங்களுக்கு அந்த மாதிரி நன்கொடை கொடுக்குறாதான் தன்னை பிரதிபலிச்சிக்கிட்டு இருக்காரு. நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது போலீஸ் ஆஃபீஸர்ஸோட அண்ட் ஆக்டர்ஸோடனு அந்த போஸ்ட் மூலியமாக தெரிஞ்சு. அது ஏன் காமிச்சிக்கிறாங்கன்னா, ஒரு கவர்ந்து இழுக்கிறதோ ஒரு பெரியார் போல அப்படின்னு மற்றவங்கள ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறதுக்கு. அது ஏன்டா இப்போ அரெஸ்டான அறிவுல பவராக இருக்கிறவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து ஒர் 2,00,000 கோடி ரூபா அவரோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இவர் ஒரு தனியாக ஒரு மியூசியம் வேறு வச்சுருக்காரு, அது வந்து அவருக்கு வந்து ஒரு நன்கொடையாக வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் எடுக்கணும்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி அங்கே வந்து பேசணும், நான் மோடி அவர்களோட கூட பேசினேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்ன உருட்டுன்னு பாருங்கள், அவரோடலாம் பேசியிருக்கேன். இந்த அமௌண்ட்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு என்னோடய பாஸ்புக், அதாவது காட்டன் இவ்வளோ இது இருக்குது என்னோடய அக்கௌண்ட்டில், நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், அதனால எனக்கு கொடுங்கன்னு ஒரு 10-15 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு இவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்பளை. அப்புறம் அவரோட வீடு, ஆனால் அவர் வந்து வீடு வந்து ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்காரு, மற்றவங்க என்னென்னா சொந்த வீடு நினைக்கிறாங்க. அந்த மியூசியத்துக்கெல்லாம் போய் அந்த செஞ்சு வச்ச அந்த சொன்னலையா குரான், அந்த இதெல்லாம், பைபிள், அப்புறம் பகவத்கீதை, அப்புறம் அந்த மோதிரங்கள், அந்த பழங்கால பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்பியிருப்பாங்க போல், ஓ இவர் உண்மையிலே பவர்ஃபுல் பர்சன் தான் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து காசு கொடுத்துட்டாங்க, இவங்க காசு கொடுத்து ரொம்ப நாள் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த காசு ரிட்டர்ன் ஆகலை, தலைவரும் இங்கே தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காசு கொடுத்தவங்க இல்லையா அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா எங்களை ஏமாற்றிட்டார் அப்படின்னு. ஸோ இவர் வந்து தன்னோட பொண்ணோட ஏதோ ஒரு ரிசப்ஷனுக்கு எதுக்கும் வரும்போது போலீஸ், கொச்சி போலீஸ் வந்து கொச்சியில் வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருது. இவர் தன்னை பிரதிபலிச்சுக்கிட்டார் இல்லையா, அது எதுக்குனாலே இந்த மாதிரி பணத்தை நிறைய பேர்ட்ட சுருட்ட அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் அவர் மியூசியத்தில் இருந்தது பூரா அந்த மேட் இன் கொச்சியாம், அங்கே தயார் பண்ணது மேட் இன் இந்தியா தான், அது பழங்கால பொருட்கள்லாம் இல்லையா, 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு பொருள். அது அந்த லோக்கல் கார்பெண்டர், கொச்சினில் உள்ள லோக்கல் கார்பெண்டர்கிட்ட காசு கொடுத்து பண்ண பொருட்கள் தானே, அது எதுவுமே பகவத்கீதை சத்ரபதி சிவாஜி யூஸ் பண்ணது இல்லையா, குரான் சதாம் ஹுசேன் யூஸ் பண்ணது இல்லையா, எல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்ச ஒரு பொருட்களை அதை அப்படியே மாடிஃபை பண்ணி தலைவர் வச்சுருந்துருக்காருன்னு அப்போ தான் தெரிய வருது. பார்த்தவன்களுக்கெல்லாம் என்னடா அவ்வளோ இவ்வளோ பெரிய ப்ராடு பயலாக இருந்திருக்க, உருட்டுனா உருட்டு அந்த மாதிரி உருட்டு விட்டுருக்கிய அப்படின்னு சொல்லி பயங்கரமாக, அதுதான் தொடர்ந்து இஷ்யூ ஆகிட்டே இருக்கு கேரளாவில். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க இப்படி இவர் மாட்டினோன்னு இன்னொரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, அதாவது இவர் என்னை செக்ஸுவலாக அரெஸ்ட் பண்ணார், இவர் வந்து பிளாக்மெயில் பண்ணார், இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் உண்மை வெளியில் சொல்லிடுறோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு அலர்ஜி என்னென்னா, அவர் ஒரு மசாஜ் பார்லர் சென்டர் வச்சிருக்காங்க. இப்போ தான் நான் சொல்கிறேன் ஏன் டான் பில்ஜிரியன் அப்படின்னு. அவர் மசாஜ் பார்லர் சொன்னால் அவரில் வந்து 15-16 அந்த ஏஜ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். அதில் வந்து அங்கே வர பெரிய பெரிய தலைகளுக்கும் தெரியும் இவர் இப்படி பண்ணுறது, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கூல் பண்ணுற மட்டும் அவர் வச்சிருப்பார், ஏன்னா அப்போ தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் அந்த கேர்ள்ஸ் தான் போவாங்களாம், ஏன்னா யூஸ்வலாக நம்ம மூவியில் பார்க்குறது தானே, அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் அவங்கள வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு திருக்கினும் தகவல். நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ எது உண்மைன்னு இன்னும் விசாரிக்க தான் போகும். பட் இப்படி ஒரு டான் பில்ஜிரியன் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன் டான் பில்ஜிரியன்னா, டான் பில்ஜிரியன் வந்து துப்பாக்கி அந்த மாதிரி ஹெராயின்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்மக்லிங் பண்ணி அந்த கேர்ள்ஸ் சொல்லுது பாரு. இவர் என்ன பண்ணியிருக்காருனா, நிறையா தங்கங்கள் இந்த மாதிரி மியூசியம் வச்சு ஏமாற்றி பணத்தில் இது பண்ணி அந்த மாதிரி கேர்ள்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஈக்குவல் டு டான்
டேன் பில்ஜியன் இல்லைனாலும் ஒரு டேன் பில்ஜியர் தான். ஸோ இதுதான் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, சதுரங்க வேட்டை படம் மட்டும்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, தன்னை போலியோ ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தான் பெரிய ஆளுன்னு, அது மூலியமாக அதை ஆசையை இழுப்பாங்க அப்படிங்கிற ஆசையை இழுத்து அது மட்டமாக இது பண்ணியிருக்காரு. அதுவும் பாருங்கள், மோடிக்கிட்டலாம் பேசியிருக்கேன், 2.5 கோடி லட்சம் இருக்கு என் அக்கௌண்ட்டில், அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், எனக்கு 10 கோடி ரூபா கொடுங்கன்னு என்னத்தோ. ஸோ ஏமாறுபவர்கள் இருக்கிற வரையும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது, மோகன்லால் அண்டு இவங்கெல்லாம் நினச்சிருக்காங்க ஒரு பெரியாள் அப்படின்னு போலீஸ் முதக்கொண்டு, நம்மளாம் ஏழ்மையான மக்கள், நம்ம அவங்களுக்கே தெரியலை நமக்கெல்லாம் எப்படி தெரியணும் அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதான் நான் கன்வீம் நினச்சேன். இன்னையோட நியூஸ் என்னடா தொடர்ந்து அரெஸ்ட் அரெஸ்ட்னு பேசாதீங்க, நான் நடக்கிறத தான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாய், தேங்க்யூ, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.